ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான் பார்க்க போறோம். எனக்கு லஞ்ச் பண்றதுல அவ்வளோ ஒரு இன்ட்ரெஸ்ட் எல்லாம் கிடையாது. ஏன்னா வந்து எனக்கு குழம்பு வைக்கணும், வெஞ்சனம் வைக்கணும், பொரியல் அந்த மாதிரி எல்லாம் பக்க எனக்கு பிடிக்காது. ஆனால் டிஃபன்னா ரொம்ப வேகமாக சூப்பராக செஞ்சிருவேன். ஆனால் எனக்கு லஞ்ச்ல அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இல்லாதனால சரி நம்ம இன்னைக்கு வந்து ஒரு சேலஞ்ச் மாதிரி எடுத்துட்டு நம்மளே வந்து ட்ரை பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு 1 hour சேலஞ்ச் நான் பண்ணியிருக்கேன். அதை நான் வின் பண்ணேன்னா வின் பண்ணலன்னு வீடியோக்குள்ள பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இன்னைக்கு வந்து மசாலா முட்டை, அப்புறம் வந்து பூசணிக்காய் கூட்டு, ரைஸ், அப்புறம் வந்து புளிக்குழம்பு, பூண்டு குழம்பு, பூண்டு சின்ன வெங்காயம் போட்டு புளிக்குழம்பு நான் வச்சிருக்கேன். எல்லாமே சின்ன வெங்காயம் பூண்டு முதக்கொண்டு நான் வந்து அந்த 1 hour தான் நான் வந்து உரிச்சிருக்கேன். வின் பண்ணலாம் வின் பண்ணலையானு வீடியோக்குள்ள பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் புதுசா பாக்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல பெல் பட்டனை பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் வீடியோஸ் போட்டோன்னே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். இப்போ வீடியோக்குள்ள போகலாம். இப்போ ரெசிபிக்கு தேவையானதான் நான் எடுத்து வச்சிட்டேன். ஏன்னா நம்ம முட்டையெல்லாம் கடையில் தான் நான் வாங்கிட்டு வந்தேன். ஸோ நம்ம எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சிடலான்னு எடுத்து வச்சிட்டேன். ஏன்னா சின்ன வெங்காயம் உரிக்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். இப்போ நான் டைமரை ஆன் பண்ணிட்டேன். ஆன் பண்ணிவிட்டு நான் வந்து பூசணிக்காய்க்கு வந்து கடலைப்பருப்பு போட்டு கூட்டு வைக்க போகிறேன். அதனால் குக்கரில் எடுத்து வச்சுருக்கேன். இன்னும் கழுவலாம் இல்லை. ஸோ நம்ம கழுவிட்டு குக்கரை வந்து அடுப்பில் வச்சுக்கலான்னு சொல்லிட்டு இப்போ முட்டையை ஃபஸ்ட்டு வேக வச்சுக்கலாம். எது எதெல்லாம் வந்து நம்ம ஃபஸ்ட்டு ரெடி பண்ணி வைக்கணுமோ அதெல்லாம் நம்ம வச்சுக்கலாம். கடலைப்பருப்பு வந்து 2 whistles மொதல் விட்டு எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா பூசணிக்காய் போட்டு நம்ம கூட்டு வைக்க போகிறோம். அதனால் வந்து ஃபஸ்ட்டு முட்டையில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் உப்பு அதெல்லாம் சேர்த்து வேக வச்சுக்க போகிறோம். அரிசிக்கு ரைஸ்க்கு வந்து அங்கிட்டு உலை வச்சுருக்கேன். எப்போவுமே வடித்து சாப்பிட்றது தான் வழக்கம். ஸோ நான் வந்து அங்கிட்டு உலை வச்சுட்டேன். இப்போ பூண்டு வெங்காயம் அதெல்லாம் நான் உரித்து எடுத்துகிட்ருக்கேன். நான் சொன்ன மாதிரி உப்பு எண்ணெய் போட்டு வச்சிட்டேன்னா நமக்கு முட்டை வந்து நல்லா வெந்து வரும், உடையாமவும் இருக்கும். அந்த கேப்பில் வந்து பூண்டு வெங்காயம் அதெல்லாம் நம்ம உரித்து எடுத்து வச்சுக்கலாம். பூண்டு உரிக்கிறது எவ்வளோ கஷ்டம்னு தெரியும். ஸோ நான் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக தான் நான் வேலையை செய்ய ஆரம்பித்தேன். நான் இன்றைக்கி ரெண்டுக்குமே பூசணிக்காய் கூட்டுக்கும் அப்புறம் குழம்புக்கும் ரெண்டுக்கும் சேர்த்து சின்ன வெங்காயம் வந்து உரிக்கணும். இப்போ உலை நமக்கு காஞ்சிருச்சு. இதில் வந்து ரைஸ் வந்து நான் சேர்த்துக்கிறேன். அரிசியை கழுவிட்டு அதை உள்ளே சேர்த்துக்கலாம். இப்போ அதுக்கு உப்பு போட்டு நான் வேக வச்சுக்கிறேன். நான் கேஸ் ஸ்டவ் மட்டும்தான் யூஸ் பண்ணுறேன். இண்டக்ஷன் யூஸ் பண்ணியிருந்தால் கொஞ்சம் வேகமாக வேலை முடிஞ்சிருக்கும். ஆனால் கேஸ் ஸ்டவ் மட்டுமே நம்ம வச்சு பண்ணணுன்றதுக்காக நான் வந்து கேஸ் ஸ்டவ் மட்டும் யூஸ் பண்ணுறேன். இப்போது கடலைப்பருப்பு வந்து வெறுமனே வந்து தண்ணி ஊற்றிட்டு 2-3 தடவை கழுவிட்டு அதில் கொஞ்சமாக மூழ்கிற அளவு தண்ணி ஊற்றி குக்கரில் 2 whistles விட்டுக்கலாம். அப்போ தான் நமக்கு வந்து பருப்பு நல்லா வெந்து வரும். இல்லைனா பூசணிக்காய் சேர்த்து வேக போட்டோம்னா பூசணிக்காய் வெந்துடும், நமக்கு வந்து பருப்பு வேகாத மாதிரி இருக்கும். இன்றைக்கி வந்து அரைச்சி விட்ட வத்த குழம்பு தான் வைக்க போகிறேன், பூண்டு குழம்பு தான் வைக்க போகிறேன். ஸோ நான் வந்து மசாலா வந்து வீட்லேயே அரைச்சிக்க போகிறேன். கொஞ்சமாக குட்டியாக இருக்கிற கட்டி பெருங்காயம் வந்து நான் சேர்த்துக்கிறேன். அதை கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி நம்ம சேர்த்துக்கலாம். அது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா அதை எடுத்து ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கலாம். இப்போ வீட்டில் இருக்க எல்லா பொருளும் கடுகு, ஜீரகம், அப்புறம் வந்து உங்களுக்கு தேவைப்பட்டால் பெருஞ்சீரகம் சேர்த்துக்கோங்க. இதுக்கு வெந்தயம் சேர்க்க வேண்டாம். ஜீரகம் சேர்த்தாச்சு. 2 teaspoon அளவுக்கு மல்லி சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக மிளகு, உங்கள் காரத்தை பொறுத்து மிளகு சேர்த்துக்கோங்க. இப்போ இதெல்லாம் நல்லா வதங்கினோடனே ஒரு அதே பிளேட்டில் எடுத்து தட்டி வச்சுக்கலாம். இப்போ நான் அரிசியும் கடலைப்பருப்பு மட்டும் சேர்த்துக்கிறேன். நீங்கள் வேணும்னா துவரம்பருப்பு கூட சேர்த்துக்கலாம். ஆனால் கடலைப்பருப்பு சேர்க்குறப்போ டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ 1 teaspoon அளவுக்கு கடலைப்பருப்பு அப்புறம் அரிசி ரெண்டையும் சேர்த்து ஒட்டுக்காக வந்து நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். இது வந்து கொஞ்சம் தீஞ்சிராமல் பார்த்து நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். அரிசி வந்து பொரிஞ்சால் மட்டும் போதும். பாருங்கள் நல்லா பொரிஞ்சிருக்கு, பருப்பு நல்லா வதங்கிடுச்சு நமக்கு. இப்போ இதையும் அந்த பிளேட்லேயே கொட்டி ஆற வச்சுக்கலாம். நல்லா ஆறினதுக்கப்புறம் மிக்சியில் சேர்த்து நம்ம அடித்து எடுத்துக்கலாம். இப்போ பூண்டு குழம்புக்கு வந்து நம்ம ரெடி பண்ணிக்க போகிறோம். நம்ம வறுத்தது வந்து ஆடுறதுக்கும் அந்த பூண்டு வெங்காயம் எல்லாம் வதங்குறதுக்கும் கரெக்டாக இருக்கும். ஸோ நான் நல்லா வந்து நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். கொஞ்சம் நிறைய, கொஞ்சம் திக்காக, கொஞ்சமாக குழம்பு வச்சு சாப்பிட்றப்போ ரொம்ப டேஸ்டாக இருக்கும். நான் இதுக்கு வந்து தேங்காவோ எதுவுமே அரைச்சி ஊற்றலை. கொஞ்சம் ஒரு கையளவு பூண்டு, ஒரு கையளவு வெங்காயம் சேர்த்து ரெண்டையும் மட்டும் நான் வதக்கிக்கிறேன் எண்ணெயிலேயே. இப்போ எனக்கு சாதம் வெந்துருச்சு, அதை வந்து வடித்து விட்டுக்கலாம். நம்ம நான் வந்து எப்போவுமே இந்த மாதிரி தான் வடித்து விடுவேன். கிளிப்பு போட்டெல்லாம் எனக்கு வடிக்க தெரியாது. நான் வந்து சிம்பிளாக இந்த மாதிரி ஒரு கிளாஸோ இல்லை ஒரு ஏதோ ஒரு டம்ளரோ ஏதோ வச்சு நம்ம வடித்து விட்டுக்கலாம். இப்போ பெருங்காயத்தை நல்லா தட்டிட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. நம்ம வறுத்து வச்சு ஜீரகம், கடுகு அதெல்லாம் சேர்த்துட்டு பெருங்காயமும் சேர்த்துட்டு ஒரு 4 காஞ்ச மிளகாய் உங்கள் காரத்தை பொறுத்து நீங்கள் சேர்த்துக்கோங்க. இதை அடிச்சுக்கோங்க. அடிப்படலைன்னா கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அடிச்சுக்கோங்க. நான் தண்ணி ஊற்றி தான் அடிச்சிருக்கேன். நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு தேவைப்பட்டால் தேங்காய் அது கூட நீங்கள் சேர்த்துக்கலாம்.
பூண்டு வதங்குற கேப்லேயே நான் வந்து பூசணிக்காய் வெட்டி வச்சுட்டேன். இப்போ பருப்பு நமக்கு நல்லா விசில் வந்து எடுத்துட்டேன். ஸோ இதில் வந்து நம்ம பூசணிக்காய் அப்புறம் கொஞ்சமாக வெங்காயம் தக்காளி எல்லாம் வெட்டி சேர்த்துக்கலாம். ஒரு தக்காளியை கொஞ்சம் நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதே மாதிரி சின்ன வெங்காயத்தையும் குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. பூண்டு குழம்புக்கும் ஒரு தக்காளி நான் வந்து போட்டுக்க போகிறேன். இப்போது அந்த பூண்டு வதங்கிருச்சு, ஒரு முக்கால் வாசி வதங்கிருச்சு. இதில் வந்து தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா மசிய வதங்கணும், அது வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். கொஞ்சமாக புளி எடுத்து ஒரு நெல்லிக்காய் அளவு நான் வந்து ஊற போட்டு வச்சுருக்கேன். அது நம்ம வந்து கரைச்சி எடுத்து விட்டுக்கலாம் மசாலாலாம் சேர்த்ததுக்கப்புறமா. இப்போ பூசணிக்காய்க்கு கொஞ்சமாக ஒரு சிறளவு தேங்காய் வந்து நான் அடித்து எடுத்துக்கப்புறம் தண்ணி ஊற்றி அது நல்லா தேங்காய் வந்து தண்ணியில் கழுவிட்டு அதுக்கப்புறமா நம்ம சேர்த்துக்கலாம். இது வந்து ஃப்ரிட்ஜில் இருந்ததுனால நான் அப்படியே கட் பண்ணாமல் எடுத்து வச்சுருக்கேன். எப்போவுமே வந்து ஃப்ரிட்ஜில் வந்து இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி நான் ஸ்டோர் பண்ணிப்பேன். அது இருந்தது, அதனால் நான் எடுத்து வச்சுக்கிறேன். இப்போது அந்த தேங்காய் வெங்காயம் தக்காளி அப்புறம் வந்து தண்ணி எந்தளவு தேவைப்படுதோ அந்தளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. நான் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு போடுறேன். நான் வீட்டில் அரைச்சி வச்ச மசாலா தூள் வந்து சேர்த்துருக்கேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம். தண்ணி வந்து அந்த பூசணிக்காய் முழுகிற அளவு இருந்தால் போதும். இப்போ வெங்காயம் அப்புறம் வந்து பூண்டு நல்லா வதங்கிருச்சு, தக்காளியும் நல்லா மசிய வதங்கிருச்சு. இதில் அரைச்சி வச்ச அந்த பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவு திக்காக வேணுமோ அந்தளவு நீங்கள் சேர்த்துக்கோங்க. இதில் லாஸ்ட்டாக வந்து நம்ம ரெண்டு சின்ன வெங்காயத்தை மிக்சியில் அடிச்சுட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அடிச்சுட்டு அதை சேர்த்துப்போம். அந்த மாதிரி நீங்கள் பண்ணுறப்போ டேஸ்ட் நல்லா எடுத்து கொடுக்கும். இப்போ நான் தேவையான அளவு தண்ணி ஊற்றியிருக்கேன். புளிக்கரைச்சிலையும் ஊற்றி எடுத்து வச்சுட்டேன். இப்போ முட்டை மசாலாவுக்கு வந்து நான் வெங்காயம் கட் பண்ணிக்க போகிறேன். ரொம்ப குட்டி குட்டியாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். எனக்கு இன்னும் 16 நிமிஷம் தான் இருக்குது. முட்டை மசாலா ஒரு 5 மினிட்ஸில் ரெடியாகும். ரொம்ப சிம்பிளாக தான் நான் பண்ண போகிறேன். இப்போ வெங்காயம்லாம் கட் பண்ணி வச்சாச்சு. நான் சொன்ன மாதிரி ரெண்டு சின்ன வெங்காயத்தை நம்ம மிக்சியில் அடித்து தண்ணி ஊற்றி அடித்து ரெண்டுனா ஒரு 5-6 வெங்காயம்னு வச்சுக்கோங்க. அந்தளவு சேர்த்து நம்ம அடித்து சேர்க்குறப்போ ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நல்லா கொதிச்சிருச்சு, இந்த ஸ்டேஜில் நம்ம இறக்கிக்கலாம். இப்போ முட்டை மசாலாவுக்கு ரெடி பண்ணிக்கலாம். இப்போ பூசணிக்காவும் நமக்கு விசில் வந்துருச்சு. ஒரு விசில் வந்திருக்கு, இன்னொரு விசில் வரவும் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ முட்டை மசாலாவுக்கு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு தாளிச்சுக்கோங்க. இதில் வெங்காயம் சேர்த்துக்கோங்க. வெட்டி வச்ச ஒரு வெங்காயம் நான் சேர்த்துக்கிறேன். வெள்ளைப்பூண்டு குழம்புக்கு வந்து அந்த குழம்பை இறக்கிட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்திங்கன்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும். பாருங்கள், 6 நிமிஷம் எனக்கு இருக்குது. முட்டை மசாலாவுக்கு கொஞ்சமாக கருவேப்பிலை ஒரு சின்ன தக்காளியை வந்து கட் பண்ணி சேர்த்துருக்கேன் நான். இது நல்லா வதக்கிக்கலாம். நான் வீட்டில் இருக்க மசாலா தூள் வந்து தான் சேர்த்துக்க போகிறேன். இப்போ நல்லா தக்காளி வந்து மசிய வதங்கினோடனே இதில் வந்து மசாலா சேர்த்துக்கலாம். உங்கள்கிட்ட வீட்டில் அரைச்ச மசாலா இல்லை நான் அதை சேர்த்து பண்ண பிடிக்கலன்னு நினச்சிங்கன்னா கொஞ்சமாக மிளகாத்தூள் மஞ்சள் தூள் அப்புறம் ஜீரகத்தூள் அதெல்லாம் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், மசாலா சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்துருக்கேன், உப்பு சேர்த்துருக்கேன். முட்டையில் ஆல்ரெடி உப்பு போட்டு நம்ம வேக வச்சுக்கோம். ஸோ நீங்கள் பார்த்து வேக வச்சுக்கோங்க. இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டேன். நல்லா பச்சை வசனை போகிற வரைக்கும் கொதிக்கட்டும். அதுக்கப்புறமா நம்ம முட்டையை சேர்த்துக்கலாம். நான் 3 முட்டையை வந்து நீல வாக்கில் 4 பக்கமும் கோடு போட்டு அது கீறிட்டு உள்ளே சேர்த்துருக்கேன். இப்போ நல்லா கொதித்து பச்சை வாசனை போகட்டும். எனக்கு 1 நிமிஷம் இருக்குது. எனக்கு விசில் வந்து ப்ரெஷரும் அடங்கிடுச்சு பூசணிக்காய். இப்போ நல்லா மசிச்சு விட்டுக்கலாம் நம்ம. இப்போது இதுக்கு தாளிச்சு மட்டும்தான் ஊற்றணும். ரொம்ப சிம்பிளாக வந்து தாளிச்சு ஊற்றிக்கலாம். கடுகு அப்புறம் வந்து கொஞ்சமாக வெங்காயம் கருவேப்பிலை அதெல்லாம் போட்டுக்கலாம். 12 செகண்ட்ஸ் வந்து ஆகிருக்கு மைனஸில். எவ்வளோ நேரம் ஆகுதுன்னு பார்ப்போம். இன்னும் அந்த முட்டை மசாலா வந்து ரெடி பண்ணுறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம தாளிச்சும் ஊற்றியாச்சு. பாருங்கள், மைனஸில் வந்து போயிட்டே இருக்கு. எவ்வளோ நேரம் ஆகும்னு உங்களுக்கு நான் காட்டுறேன். இந்த மாதிரி தாளிச்சு ஊற்றிட்டு நம்ம பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். எல்லாமே ரெடி பண்ணிட்டேன். இப்போ நம்ம அரேஞ்ச் பண்ணி பாத்திரம்லாம் மாற்றுறதுக்கு எவ்வளோ டைம் ஆகிருக்குன்னு பார்ப்போம். ஒரு 12 செகண்ட்ஸ் மட்டும் லேட் ஆகிருக்கு. ஆனால் எனக்கு மொத்தமாக வந்து 2 மினிட்ஸ் கிட்ட வந்து ஆகிடுச்சு. பாருங்கள், 2 மினிட்ஸ் 33 செகண்ட்ஸ் ஆயிருக்கு. இப்போ பாருங்கள், ரைஸு அப்புறம் குழம்பு எல்லாமே சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி நீங்கள் பூண்டு குழம்பு வச்சு பாருங்கள், ஹோட்டலில் வைக்கிற அதே டேஸ்ட்டு கிடைக்கும் நமக்கு. பூசணிக்காய் கூட்டும் ரொம்ப சிம்பிள் தான். இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். முட்டை மசாலா வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ டைமர் ஆஃப் பண்ணிக்கலாம்.
வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. நான் வந்து 1 hour வந்து 2 minutes எக்ஸ்ட்ரா ஆகிடுச்சு, கரெக்டாக 2 minutes வந்து எக்ஸ்ட்ரா ஆகிடுச்சு. ஏன்னா வந்து நடுவில் கேஸ் எரியல, அப்புறம் சின்ன வெங்காயம் உரிக்கிறதுனால ரொம்ப லேட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் டைம்லேருந்து கரெக்டாக வந்து 1 hour முடிக்கிறதுக்கு நான் கண்டிப்பாக ட்ரை பண்ணுவேன், பார்க்குறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், பிடிக்காட்டி டிஸ்லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணிக்கோங்க, மறக்காமல் நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன செய்யுங்கன்னா, இதே மாதிரி புதுமையான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். அது வர பாய்.